हलो फ्रेंड्स वेलकम टू एंजल किचन इन्नैक्कु वंदु नम्म பூக்கள் பற்றி பார்க்க போகிறோம். பூக்கள்னால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பூக்கள் வந்து ரொம்ப அழகாக பூத்துட்டு இருந்துச்சுன்னா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். கொத்து கொத்தாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ரசனையாக இருக்கும். வாங்க பூக்கள்லாம் பார்ப்போம். இது வந்து ஒயிட் கலர் ரோஸு, இது ரெட்டு, இது ஒயிட்லேயே வந்து கொஞ்சம் அடுக்காக உள்ளது. இது குட்டி பிங்க் கலர் ரோஸஸ்ஸு, இதுவுமே நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெட் ரோஸு, நம்ம ஆல்ரெடி பார்த்தாதே பிங்க் ரோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பிங்க்லேயே கொஞ்சம் டார்க்கு, இது டார்க் ரெட் கலர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபேண்டா கலர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா முட்டை ஓடை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெங்காயத்தூள் எல்லாமே நம்ம வந்து 1 வீக் யூஸ் பண்ணுற 2 முட்டை ஓடு ப்ளஸ் வெங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது போக பனானா தூள் இருந்தால் அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த பூ வந்து நல்லா பூக்கிறதுக்கு, கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கும், நல்ல சத்தாக இருக்கிறதுக்கும், பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து நல்ல ஒரு மெடிசன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்தூள் வந்து நம்ம 1 வீக் உள்ளதை எடுத்து வச்சாலும் நமக்கு நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஓட வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஃபைனாக பவுடருக்கு ஒன்றும் இல்லை, ஓரளவு அரைச்சாலே போதும். டைரெக்டாக நம்ம முட்டை ஓட போடும்போது அதனோட சத்துக்கள் வந்து கரெக்டாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து ரோஸ் தொட்டியில் வந்து போட்டுக்கலாம். முட்டையில் ஓட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கால்சியம் 95%, மீதி 5% மெக்னீஷியம் செலினியம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பூக்கள் நல்லா கொத்து கொத்தாக போட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சத்து மிகுந்ததாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.